any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number 1 travel brand குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in தொகுதி ரொம்ப பேசப்படுது, ரொம்ப பார்க்கப்படுது. எப்படியாவது அவங்க இருந்த தொகுதியை கைப்பற்றணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறது? 100% வெற்றி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்க முதலமைச்சர், எங்க தலைவர் எங்களை எப்படி தயார் பண்ணியிருக்காருன்னா, இலக்கு மக்களுடைய வாக்கு அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சு கொடுத்துருக்காரு. ஒழிய பக்கத்துல யார் யாரெல்லாம் எங்க கூட வந்து ரன்னர் அப்பா வராங்கன்றது அவங்களை திரும்பி பார்க்க வேணாம்னு சொல்லிட்டார். ஸோ இஸ்லாமியர்கள் வாக்கு எனக்கு வரும், போன முறை இல்லைனா இந்த முறை கண்டிப்பாக வரும் அப்படின்ற, போன தடவை இந்த சிஏஏ சட்டம் வரும்போது அதனால் பாதிப்பு வந்தது அப்படின்ற ஒரு விமர்சனம். ஸோ இந்த முறை அதை லாகமாக எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு முன் வைக்கிறாரு ஒரு வேட்பாளர், அதனால் கேட்குறேன். அவர் என்ன முன் வச்சிருக்காரு பின்னாடி வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. கத்தி மீது நிற்க வைச்சாலும் ஈமான் கொள்கை மாற மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய, பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடிய துரோகத்துக்கு என்றுமே அவர்கள் அந்த பாரதிய ஜனதாவுக்கு துணை போக மாட்டார்கள். மோடியை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், வெள்ளம் வந்த போது எட்டி கூட பார்க்கல அவர். இன்னைக்கு தேர்தல் வருதுன்ன உடனே லொடுக்கு லொடுக்குன்னு டைரக்டரேட்டை பிடிச்சி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிறார். விமான நிலையம் காம்பவுண்ட் போட்டு ரன்வே போட்டு தயாராக இருக்கு. ஈவன் டெக்னிக்கல் அண்ட் ஆல்சோ சிக்னல் டெஸ்டிங்கும் முடிஞ்சது. ஒரு சாம்பிள்காகவும் ஒரு டெஸ்டிங் விமானம் தர இறக்கப்பட்டு அதே மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. எல்லாம் தயார். ஒன்னே ஒன்று, நாங்கள் நான் பெத்த குழந்தைக்கு பேர் வைக்கிற நேரத்தில் இப்போ வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பெத்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப டைட் ஷெடியூல் இருக்கீங்க, இருந்தாலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. எப்படி சார் இருக்குது உங்களுடைய பிரச்சார வியூகம், எப்படி இருக்குது? இந்த தொகுதி ரொம்ப பேசப்படுது, ரொம்ப பார்க்கப்படுது. எப்படியாவது அவங்க இருந்த இந்த தொகுதியை கைப்பற்றணும்னு ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாங்கள் பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கும் பொழுது, ஒன்றிய அரசு மோடி அரசு மீது வைத்திருக்கக்கூடிய மக்களோட அதிருப்தி இருக்கு, அது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் முதலமைச்சரும் தமிழக முதல்வரும் எங்கள் தலைவருமான தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கார். அந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்களிடம் சொல்லும்பொழுது பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மிக சாதகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் வெற்றிகள்ன்றது வந்து எங்கள் கூட்டணிக்கு 100% வெற்றி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து வேலூர் வந்து கடந்த முறை வந்து நிறுத்தப்பட்டது, அதாவது ரொம்ப எதிர்பார்ப்போடு கடைசியாக நடந்தது. ஒரு 8,000 வித்தியாசம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, மிகப்பெரிய அளவில் விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, பல அரசியல் பரபரப்புலாம் அரங்கேறியது. இந்த முறை வந்து அதே முறை சூழல்கள் இருக்குது, அதாவது வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதே போல் சூழல் உங்களுக்கு உருவாகியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான காரணமாக எதெல்லாம் முன்வைக்கிறீங்க? அதாவது திமுக கழகத்தோட கூட்டணிகள், இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெறுன்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நான் முதல்ல சொன்னது போல் மக்களிடம் செல்லும் பொழுது மோடி அரசாங்கத்து மீழ்ந்து இருக்கக்கூடிய பெரிய ஏமாற்றமும் அதே மாதிரி அவநம்பிக்கையும் மக்களிடம் நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. உதாரணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்டில் போடுறேன்னு மோடி சொன்னார், ஆனால் அதை போடலை. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குன்னு சொன்னார், அதை செய்யலை. இப்படி அவர் சொன்னதெல்லாம் எதுவுமே செய்யலை. மாறாக விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் உயர்வு, இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட விலை ஏறி போயிருக்கு. அரிசி விலை ஏறி போயிருக்கு, பருப்பு விலை ஏறி போயிருக்கு, சாலையில் போனீங்கன்னா டோல் பிளாசாவோட விலை ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மக்களை, அதாவது சாமானிய தொடக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு பாதகமாக போயிருக்கு மோடி அரசாங்கத்தினால. இதை நாங்கள் சொல்லி மக்களுக்கு தெரியணும்னு வச்சு மக்களே தானே உணர்ந்துருக்காங்க. அப்போ இது ஒரு சைடு.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த பிரச்சனைகளெல்லாம் மக்களை பாதிக்குதோ அவைகளையே வந்து சரி பண்ணக்கூடிய வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு மோடி அரசாங்கம் பெட்ரோல் விலையை டீசல் விலையை ரொம்ப அதிகமாக ஏற்றியிருக்காங்க, அதை குறைக்க தவறிட்டாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் பெட்ரோலோட விலையை நாங்கள் 75 ரூபாய்க்கும் டீசல் விலையை 65 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறோம். 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்றைக்கி 1200 ரூபா போயிருக்கு. அது ஒவ்வொரு குடும்பத்தை இல்லத்தரசிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு கடன் சுமையை ஏற்றியிருக்கு. அதை தான் முதலமைச்சர் உடனே எங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, எங்களோட தேர்தல் அறிக்கையில் எரிவாயு கேஸ் சிலிண்டரை 500 ரூபாய்க்கு நாங்கள் விலை குறைச்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்படி மக்களுக்கு பாதிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். இவை தான் எங்களோட இந்த தேர்தலோட கதாநாயகனாக இருக்குன்னே நாங்கள் சொல்லலாம். அதனால் வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பதும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய படியாகவும் இருப்பது தேர்தல் அறிக்கை. கண்டிப்பாக வெற்றி வந்து மக்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை வெற்றியை இலக்காக எடுத்து சொல்லும். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படின்னு உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் உங்களுடைய தொகுதியில் 2 முனை போட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை 3 முனை போட்டியாக இருக்கலாம். உங்களுடைய எதிர்க்க போட்டியாளராக நீங்கள் யார் கருதுறீங்க? அதாவது பாஜகவுடைய சார்பில் நிற்கக்கூடிய ஏசி சண்முகம், அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் பல்வேறு விஷயங்களை எப்படியாவது 2 முறை அவர் தொடர்ச்சியாக வெவ்வேறு கட்சியில் நின்றார், அதிமுக சின்னத்தில் நின்றார், திருப்பி பாஜக சின்னம், திருப்ப பாஜக நிற்கிறார். ஸோ எப்படி அவர் உங்களுக்கு போட்டியாளராக இருப்பாரா நினைக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸையும் என்னோட நீள அகலத்தை கேட்டிங்கன்னா நான் என்னோடய நீள அகலத்தை சொல்லுவேன். எதிர்த்து நிற்கவங்களோட நீள அகலத்தை கேட்டிங்கன்னா என்னால் அதை வர்ணிக்க முடியாது. எங்கள் முதலமைச்சர், எங்கள் தலைவர் எங்களை எப்படி தயார் பண்ணியிருக்காருன்னா, இலக்கு மக்களுடைய வாக்கு அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சு கொடுத்துருக்காரு. ஒழிய பக்கத்தில் யார் யாரெல்லாம் எங்கள் கூட வந்து ரன்னரப்பாக வராங்கன்றது அவங்கள திரும்பி பார்க்க வேணான்னு சொல்லிட்டார். நாங்கள் நேரடியாக வெற்றி இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் தான் முதலியே சொல்கிறேனே, திமுகன்றது தேர்தலுக்காக மட்டும் மக்களை சந்திக்கக்கூடிய கட்சி அல்ல. அன்றாடும் மக்களோட துயரத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவக்கூடிய கட்சி. ஆட்சி மட்டுமே எங்களுடைய இலக்கு அல்ல, சமுதாய முன்னேற்றமும் சமூக நீதியும் எங்களுடைய கோட்பாடுகள். எங்கள் பேரறிஞர் அண்ணா, அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர், அதுக்கப்புறம் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து ஒரே நேர்கோட்டில், ஒரே கொள்கை கோட்டுப்பாட்டில் நாங்கள் கட்சியில் நடத்திட்டு போகிறோம். மக்களுக்கு அதுதான் எங்கள் மேலே இருக்கக்கூடிய பிடிமானம். நாளொரு மினியும் பொழுது ஒரு வண்ணமாக எங்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்பவர் அல்ல. வேட்பாளர்களும் சரி, தலைவர் எங்களுக்கு வந்து ஒரு நேர்கோட்டில் இப்படி தான் நீங்கள் நடத்துக்கணும், இப்படி தான் மக்களுக்கு சேவை செய்யணும் சொல்லியிருக்காரு. அதன்படியே தான் போகிறோம். தேர்தலுக்காக பச்சோந்திகளாக மாறக்கூடியவர்கள் திமுக வேட்பாளர்களும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கையும் அது அல்ல. அதனால் கொள்கைகளை நாங்கள் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களுக்கு மற்ற எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு இலக்கு ஒன்று தான், நிர்ணயம் இல்லை. இல்லை, மக்கள் வாக்கு தான் உங்கள் இலக்குன்ற சொல்கிறீங்க, அது தெளிவாக இருக்கீங்க, அது சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு 2 முறை தோல்வி அடைந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட இந்த தொகுதி உங்களுடைய தொகுதியில் வந்து 30-16 லட்சம் வாக்குகள் இருக்குன்னா அதில் பார்த்தா 30% வாக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்கு. அவர் சொல்கிறார், நான் கிட்டத்தட்ட 40,000 பேர் இஸ்லாமியர்களுக்கு நான் ரம்ஜான் பண்டிகை இதுவே கொடுத்துருக்கேன், ஸோ இஸ்லாமியர்கள் வாக்கு எனக்கு வரும், போன முறை இல்லைன்னா இந்த முறை கண்டிப்பாக வரும் அப்படின்றாங்க. போன தடவை இந்த சிஏ சட்டம் வரும்போது அதனால் பாதிப்பு வந்தது அப்படின்ற விமர்சனம் வரும். ஸோ இந்த முறை அதை லாகமாக எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு முன் வைக்கிறாரு ஒரு வேட்பாளர், அதனால் கேட்குறேன். அவர் என்ன முன் வச்சுருக்காரு பின்னாடி வச்சுருக்காரு எனக்கு தெரியாது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போது நான் நிற்பது உதயசூரியன் சின்னத்தில், இந்த சின்னத்துக்கு சொந்தக்காரர் யார்? திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தக்காரனா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகளுக்கு நான் கட்டுப்பட்டவன் அர்த்தம். இப்போ நான் எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அவங்க எதிர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து அவர் ஒரு கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கார். அவர் தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு முதல்ல பாரதிய ஜனதாவில் நிற்கிறார். அப்போது பாரதிய ஜனதா நிற்கும் போது ஆஸ் பர் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் என்ன அர்த்தம், தன்னுடைய ஒரு கட்சியோட பிரதிநிதித்துவத்தை இழந்து எந்த சிம்பிளில் நிற்கிறீங்களோ அதை தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டு தேர்தலில் போட்டிடுவோம். அப்போ தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுப்பாங்க, சிம்பிள் கொடுப்பாங்க. அடுத்த தேர்தலுக்கு
அதிமுகவில் நிற்கிறாங்க. அப்போது மீண்டும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறுப்பினரை கேன்சல் செய்துவிட்டு ரத்து செய்துவிட்டு மீண்டும் அவர் இன்னொரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து போட்டியிடுறார். இப்போ இந்த தேர்தலில் மீண்டும் தன்னை அந்த பழைய கட்சியில் இருந்து கூட அதிமுகவிலிருந்து தன்னை ரத்து செய்து கொண்டு மீண்டும் பாரதிய ஜனதாவில் போட்டியிடுறார். அப்படின்னா என்ன, இதுவே வெட்ட வெளிச்சமாக தெரியலையா? ஒரு கட்சியோட ஒரு நிறுவன தலைவரே அப்போ 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 மாறி போகும்போது பதவிக்காக தானே வராரு. சரி, இப்போது இஸ்லாமிய சகோதரரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, சிஏஏ என்ஆர்சி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற இந்த பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் சட்டத்தை ஆதரித்து அவங்களுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் எப்படி வந்து ஆதரித்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா பார்லிமெண்ட்டில் தெரியும். இன்றைக்கி தேர்தல் வருதுன்னு ஒன்று அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு நாடகத்தை நாட்டில் அரங்கேற்றிட்டு இருக்காங்க, பிரிவு இருக்காங்க, பிரிஞ்சு நிற்கிறோன்னு ஒவ்வொருத்தரோட ட்ராமா போட்டுக்கிட்டுருக்காங்க, அதெல்லாம் எடுபடாது. ஆனால் இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய சட்டமா இல்லையா அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிறுபான்மையை பாதிக்கக்கூடிய சட்டம்தான் சிஏஏ என்ஆர்சின்றது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த முகாந்தாரத்தில் எந்த அடிப்படையில் எந்த தார்மீக அடிப்படையில் நீங்கள் போய் இஸ்லாமியர்களுக்கு என்னுடைய வாக்குகளை கொடுங்கன்னு அந்த சட்டத்தை நிறைவேற்றுற அந்த பாரதிய ஜனதாவோட சிம்பல்லியே நின்று நீங்கள் கேட்குறீங்க, எந்த அடிப்படையில் கேட்குறீங்க, எந்த உரிமையில் கேட்குறீங்க, எப்படி உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க? அப்படியா ஏமாளிகளாக இருக்காங்க இஸ்லாமியர்கள்? கிடையாது. ஒரு இஸ்லாமியன்றது சொல்லுவாங்க, ஒரு ஈமான்ன்றது கத்தி மீது நிற்க வைச்சாலும் ஈமான் கொள்கை மாற மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவங்க இஸ்லாமியர்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடிய துரோகத்துக்கு என்றுமே அவர்கள் அந்த பாரதிய ஜனதாவுக்கு துணை போக மாட்டார்கள். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதுதான் இன்றைய யதார்த்தமும் கூட. பிரதமர் மோடி அப்படின்னு வரும்போது, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய கேண்டிடேட் திமுக கேண்டிடேட்டில் வந்து என் தொகுதி வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, அதை என் தொகுதியில் வந்து அவங்க வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ண மோடியை வந்து ட்விட்டர் மூலம் அழைப்பெல்லாம் விடுத்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் பாராளுமன்ற தேர்தலுக்கு மோடி அவர்கள் வரார், குறிப்பாக நாளை கூட வேலூருக்கு வராரு. ஸோ அவருடைய டார்கெட் வேலூர்லேயும் முக்கியமாக பண்ணணும்னு இருக்குது. ஸோ மோடியுடைய வருகை தாக்கம் உங்களுடைய இது எப்படி இருக்கும் பார்க்குறீங்க? மோடியை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், வெளில வந்த போது எட்டி கூட பார்க்கல அவர். இன்றைக்கி தேர்தல் வருதுன்னொடனே லொடுக்கு லொடுக்குன்னு டைரக்டரேட்டை பிடிச்சி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, நான் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பொழுது பாராளுமன்றத்தில் நான் போராடி வாங்கினது தான் அந்த வேலூர் கோட்டை மைதானம். அதை மோடி அரசாங்கம் இழுத்து மூடி வச்சுருந்தது. இதை வந்து பப்ளிக்கோட பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு தடை விதிச்சுது. அதை பாராளுமன்றத்தில் பேசி அந்த மைதானத்தில் அண்ணல் காந்தியடிகள் பேசியிருக்கிறார், அதே மாதிரி அறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார், அதே மாதிரி தலைவர் கலைஞர் பேசியிருக்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசத் தலைவர்கள் எல்லாம் அந்த மைதானத்தில் பேசியிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க அந்த மைதானம், அது மீண்டும் அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும், தடை விதித்தது தப்பு, அந்த தடையானையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பாராளுமன்றத்தில் பேசி அந்த தடையானையை விளக்கி இன்றைக்கி பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க மைதானத்தில் தான் மோடி அவர்கள் பேச போகிறார். அதே போல் வேலூரில் வந்து அவர் இறங்க போகிற அந்த ஏர்போர்ட்டிற்கு வெறும் வந்து ப்ராஜெக்ட் லெவலில் இருந்ததை நான் தான் தூசி தட்டி எழுப்பி அதை வந்து ப்ராஜெக்ட் லெவலில் கொண்டு வந்து தமிழக அரசோடு உட்காந்து பேசி நில ஆர்ஜிதத்தெல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கு மாற்றுப்பாதைகளெல்லாம் வகுத்து அதை செய்து திறப்பிழாக்கு தயாராக வச்சுட்டு இன்றைக்கி எங்கே அந்த ஏர்போர்ட் திறந்துட்டாங்கன்னா கதிரானந்தோட பேர் அந்த திறப்பிழாவில் அந்த கல்லில் வந்து செப்பேட்டில் பதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அதை டிஃபர் பண்ணியிருக்காங்க திறப்பிழா. அந்த ஏர்போர்ட்டில் தான் மோடி அவர்கள் வந்து இறங்குறாரு. ஸோ நான் செய்திருக்கக்கூடிய கொண்டு வந்த திட்டங்கள் மீது தான் மோடி இது இறங்கி சவாரி செய்து வேலூருக்குள்ளே வரப்போகிறேன். வரட்டும், இப்போ வந்திருக்கிற மோடி வெள்ளப்போ வந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். சரி, நீங்கள் வரல, உங்கள் ஆளுங்க வந்தாங்க, அப்போயாவது வெள்ள சேதாரத்தை கொடுத்துருக்கலாம்ல. அப்போங்க ஓட்டுக்கு மட்டும் ஓடியாந்து ஓடியாந்து ஓட்டு கேட்குறீங்களே, எப்படி மோடி சார் ஓட்டு போடுவாங்க? சார், இப்போ உங்களோட தந்தையை போலவே நீங்கள் வந்து இலகுவாக ரசனையாக, அதாவது மக்களுக்கு எப்படி பேசணுன்ற கம்யூனிகேஷனில் நீங்கள் பேசணும். இந்த தங்கத்தை கூட பற்றி ஒரு இது பண்ணி பேசியிருந்தீங்க, வாங்க முடியுமா, தங்கம் வாங்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து 1000 ரூபா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னால் 2000 ரூபா ஆகிடும் ஒரு பேசுகிறீங்க, அதுவும் ஒரு இது எதார்த்தமாக ஒரு மக்களிடையே சென்றடையுது. அதே போல் சில விமர்சனங்களும் நீங்கள் பேசும்போது அது அதிகப்படுத்தப்படுதா இல்லை என்னன்னு நினைக்கிறீங்க?
மேடையில் பேசும்பொழுதும் சரி, மக்களிடம் பேசும்போது ரொம்ப யதார்த்தமாக தான் பேசுவேன். ஏன்னா என்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதில் தான் நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன். எனக்கு சில ரொட்டீனாக டே டு டே அஃபேர்ஸில் எனக்கு சில சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்களை வந்து அதை அடிப்படையாக வைத்து அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் கருத்துக்களை சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த கருத்து மக்களிடம் எளிதாக போய் சேரும். அப்படி தான் நான் பேசுவேன். நான் உதாரணத்துக்கு கேஸ் விலை கூட நான் முதல்ல சொன்னது மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா அந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி 1200 ரூபா வந்திருக்கு. அதே போல் என்னுடைய நண்பர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, டெல்லியில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது, சார் மோடி 3வது முறை வந்துட்டாருன்னா ஒரு சிலிண்டர் விலை 2000 ரூபாய்க்கு போகும் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த கருத்தை நான் பரிமாறுறேன் மக்களிடம். நகை, ஒரு தங்க நகை பார்த்தீங்கன்னா எங்கள் காங்குப்பத்தில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்ன கருத்தை தான் நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன். ஒரு சாமானியன் ஒரு குடும்பத் தலைவி வந்து அவங்க ஆசைப்படுறது என்னென்னா ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கி வச்சாங்கன்னா அதை வந்து பிற்காலத்தில் அது ஒரு பாதுகாப்பு, ஒரு சேமிப்பாக தான் அவங்க பார்த்து வாங்கி வைக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா தங்க விலை ஏற்றத்தினால தங்களுடைய சேமிப்பு இறங்கி போயிடுச்சு, வாழ்வாதாரம் ஏறலை, சம்பள உயர்வு நடக்கலை அப்படின்னும் போது அவங்க கையில் இருக்கக்கூடிய தங்க இருப்பு கூட இன்றைக்கி கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். அப்போ சொல்லும்பொழுது ஏம்பா நான் ஒரு சாதாரண குடியான பொண்ணு, நான் ஏதோ ஒரு கூலி வேலைகளே செஞ்சு சம்பாதிக்கிறேன், என் பேத்திக்கு சடங்கு கூட 1.5 சவரன் பொண்ணு போடலான்னா கூட கடைக்கு போனால் என்னப்பா 1 சவரன் 53500 ரூபா விற்குது, 500000 போகுது, இது போய் நான் என்னால் பண்ண முடியுமா, நினச்சே பார்க்க முடியல. அப்போ என் ஆசையெல்லாம் நிராசையாயிடுச்சா, எனக்கு வாய்ப்பே இல்லையா, எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் எங்களுக்கு 1 சவரன் போட்டு கொடுத்தாங்களே, இன்றைக்கி வாங்கக்கூட சக்தியே இல்லையே, என்னப்பா இந்த நாட்டில் எங்கள் ஆசையே நிராசையாயிடும் போல இருக்க, இதை கேட்க மாட்டியா, இதுக்கு காரணமான மோடி நீ கேட்க மாட்டியான்னு என்கிட்ட கேட்ட பல தாய்மார்கள் கேட்ட குரல் இப்போவும் என்கிட்ட இருக்கு, பிரச்சாரத்திலையும் இது பிரதிபலிச்சிருக்கு. ஆக மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் யதார்த்தமாக பேசுகிறத சில பேர் திருச்சி கிருச்சியெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கருத்தில் நான் தெளிவாக இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன் கருத்துக்கள், என்னுடைய கேள்விகளுக்கு எதிர்வினை விளைவிப்போர் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். தங்க விலை ஏறிச்சா இல்லையா, பெட்ரோல் விலை ஏறியிருக்கா இல்லையா, இதை சொல்லுங்கள். மோடி அரசு வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லையா, இதை தெளிவாக சொல்லுங்கள். இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா இதை விட்டுட்டு சுற்றி போட்டு பீட்டிங் அரவுத புஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சுற்றி வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ். ஆனால் எங்கள் தலைவர்லாம் எங்களை எப்படி வளர்த்துருக்காருன்னா சாமானிய மக்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில், அவங்களுக்கு தெரியக்கூடிய மொழியில் அழகாக உட்காந்து திண்ணை பிரச்சாரம் மாதிரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் செஞ்சு அந்த விமான நிலையம் ஒன்று சொல்லும்போது அந்த கேள்வி ஒன்று, அது வேலூர் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஏன்னா இங்கே ஒரு விமான நிலையம் வந்தால் நிறைய விஷயங்களை பண்ணலாம், அது மூலம் ஏற்றுமதியில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தலான்னு. ஸோ அந்த விமான நிலையத்துக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன? சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் விமான நிலையங்கள் இருக்குது. விமான நிலையங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. இப்போ தூத்துக்குடிக்கு விமான நிலையம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஃப்ளைட் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லுவாங்க, 3 ஃப்ளைட்டும் ஃபுல்லாக போகுது. அப்படின்னா மக்கள் அங்கே போக விரும்புகிறாங்க. ஒரு தொழிலதிபர் கூட ஏன்பா ட்ரெயினில் வந்து தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் முத்துநகர் எக்ஸ்பிரஸில் 4 புறா ட்ரெயினில் போனோம்பா, காரில் போகிறோம், ஒரு ஃப்ளைட்லன்னா 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் போயிடலாம்பா, ஏன் நம்ம தொழில் தொடங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும். அப்படி தான் வேலூரும். வேலூர்ன்றது சென்னை டு வேலூர் விமான சேவையை மட்டுமே நாங்கள் பார்க்கல, ஏன் கொஞ்ச நாள் கழித்து அதுவே வந்து பம்பாயிலிருந்து மும்பையிலிருந்து வேலூர் கூட விமான சேவை வரலாம். அப்போது தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் பல பேர் இங்கே வருவதற்கு வாய்ப்பு உண்டு, முதலீடுகள் உருவாக்கத்திற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விமான நிலையத்தை ஏற்கனவே உடான் ஸ்கீமில் இந்த விமான நிலையத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இதை தூக்கி கிடப்பில் போட்டாங்க. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அதில் காலடித்து எடுத்து வைக்கும்போது இதை வந்து என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக எடுத்து நான் அந்த பாராளுமன்றத்தில் போனால் அந்த அமைச்சர்களை போய் சந்தித்து பேசி அதில் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா மாநில சர்க்காருக்கும் மத்திய சர்க்காருக்கும் அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. எல்லாம் இடத்த அர்ஜிதம் பண்ணுறதுக்கெலாம் இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி நடந்தது, ஒரு குண்டுமணி கூட எடுத்து போடலை, அதை பற்றி என்னான்னு கூட கவலைப்படலை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன உடனே தான் அதே விமான நிலையத்துக்கு உள்ளே போய் அதிகாரிகளை கூப்பிட்டு ஸ்டேட்டஸ்கோ ரிப்போர்ட் என்னென்னு வாங்கி கலெக்டர் அப்போ சண்முகசுந்தரனார் அவரையும் வர சொல்லி உடனே என்னன்ற ரிப்போர்ட்டை வாங்கி கையில் ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு என்ன செய்யணும் என்னென்ன செய்யணுன்றது ஒரு படிவத்தை லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்.
வாங்கினோடனே அந்த இடங்கள்லாம் ஆர்ஜிதப்படுத்தி அது அந்த இடங்கள்லாம் எல்லையன்னு சொல்லுவாங்கல்ல, லேண்ட் அக்யூசேஷன் பண்ணி லேண்ட் அக்யூசன் அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டு எல்லாம் சரி பண்ணி இன்றைக்கி விமான நிலையம் காம்பவுண்ட் போட்டு ரன்வே போட்டு தயாராக இருக்குது. ஈவன் டெக்னிக்கல் அண்ட் ஆல்சோ சிக்னல் டெஸ்டிங்கும் முடிஞ்சது. ஒரு சாம்பிள்காகவும் ஒரு டெஸ்டிங் விமானம் தர இறக்கப்பட்டு அதே மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. எல்லாம் தயார். ஒன்றே ஒன்று, நாங்கள் நான் பெத்த குழந்தைக்கு பேர் வைக்கிற நேரத்தில் இப்போ வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நான் பெத்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன். நிச்சயமாக வைப்பீங்க. ஆமாம். என்னென்ன திட்டங்கள், அதாவது இந்த 5 ஆண்டுகளில் இந்த 4 வருஷத்தில் என்னென்ன திட்டங்களை நீங்கள் குறிப்பாக வந்து இந்த சத்துவாச்சாரியா சுரங்கப்பாதையாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி மேம்பாலம், பல்வேறு விஷயங்களை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செஞ்சிருக்கீங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட பணிகளை முதல்ல வந்து மக்களும் எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சர்க்காரோட ஈடுபாடோடு மத்திய சர்க்காரோட திட்டங்களை அவங்க அவங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வர்றது தான் முயற்சிகள் அதிகமாக இருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்து கூட மாநில சர்க்கார்களோட இணைந்து கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ரெண்டாவது. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள் கூட இணைந்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டியது மூன்றாவது. மூணு கட்டக பணிகள் இருக்குது. இப்போது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய சர்க்காரோட பங்களிப்போடு நம்ம என்னோடய தொகுதிக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்றது தான் ப்ரையாரிட்டி லிஸ்ட். அப்படி பார்க்கும்போது குடியாத்தத்தோட டிராஃபிக், என்னோடய வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்தேன், குடியாத்தத்தோட அந்த போக்குவரத்து நெரிச்சலை நான் குறைத்து காட்டுவேன்னு சவால் விட்டேன். அதை வாக்குறுதியாகவும் கொடுத்தேன். முடியாதுன்னு கிண்டல் பண்ணாங்க என்கிட்ட. ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த நிதின் கட்கரி அவர்கள் அமைச்சரிடம் டெய்லி போய் பேசுவேன், கேட்பேன். கேட்கும்பொழுது உடனடியாக அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ பணம் இல்லை, இது ப்ராஜெக்ட் நாட் ஃபீஸிபிளார். அவர் நான் சொன்னேன் முடியாததுக்கு எனக்கு ஒரு ரிங் ரோடு அமைச்சு கொடுங்கன்னார். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த ஹைவே இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வாங்கி அந்த ஸ்கீமை ப்ரெசென்ட் பண்ண உடனே அவர் வந்து உடனே ஒரு நாள் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண முன்னே ஜனவரி 19 ஃபோன் பண்ணார். ஹாப்பி பர்த்டே மை யங் பாய்ன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னேன். உடனே சொன்னார் ஐ ஹாவ் எ கிஃப்ட் ஃபார் யூன்னாரு. வாட் இஸ் இட் சார்ன்னு ஐ ஹவ் சாங்ஷன் 221 crores ஃபார் யுவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் குடியாத்தம் ரிங் ரோட் அப்படின்னாரு. தேங்க்யூ சார், ஐ ஆம் சோ அப்ளைஸ்ட் ஆஃப் ஐட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆர்டர் காப்பி எனக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. சாங்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிட்டு உடனடியாக அதை ஃபாலோ பண்ணி பணம் அந்த ப்ராஜெக்ட் பணம் ஒதுக்குனது மட்டும் இல்லாமல் டெண்டருக்கும் நான் பக்கத்தில் இருந்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ துரிதப்படுத்த முடியுமோ பண்ணி இன்றைக்கி டெண்டர் விடப்பட்டு வேலைகளும் துரிதமாக நடந்து இன்றைக்கி ரிங் ரோடுக்கு வந்து அழகாக ஒரு ரிங் ரோடு ஆர்ச் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் என்னாகும், குடியாத்தத்துக்குள்ளே கனரக வாகனங்கள் குடியாத்து வழியாக போகாமல் பைபாஸ் சாலையில் போகும்போது மெயின் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அது நம்பர் ஒன். குடியாத்தத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிராஃபிக்கு பார்த்திங்கன்னா கங்கையம்மன் கோவில்னு ஒரு பகுதி இருக்குது, அதுதான் வந்து அந்த ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல வந்து கங்கையம்மன் கோவில் பகுதியில் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி போட்ட பாலம், அது மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினரகமும் மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சு. உடனடியாக நாங்கள் வந்து தமிழக அரசுக்கிட்ட பேசணும், பேசி எங்களுக்கு அந்த பாலத்துக்கு பணம் ஒதுக்குன்னு சொல்லி முதலமைச்சர் உடனே ஒதுக்கி கொடுத்தார். நாங்கள்லாம் கேட்டோன்னா உடனே பண்ணிவிடுவார் முதலமைச்சர். உடனே அந்த ஒதுக்கி நீர்வளத்துறை அமைச்சர் எங்கள் அப்பா தான் அந்த துறை, உடனே அவங்ககிட்ட இந்த பணம் வாங்கி அந்த பாலத்தை போட்டுக்கிட்டு இன்றைக்கி பாலம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு காலத்துக்குள்ளே முடிவு வரக்கூடிய தருவாயில் வந்திருக்கு. அதோடு இல்லாமல் 2 கரைகள்லேயுமே சாலைகள், ஆற்றோட 2 பேங்க்குன்னு சொல்லக்கூடிய கரைகள்லேயும் வடகரை தென்கரை 2 கரையிலையுமே சாலைகள் போட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குடியாத்தம் அப்படியே ஒரு பெரிய கன்ஜெஷனில் இருக்கிறது ரிலீஃப் ஆன மாதிரி ஆகிடும். இது வந்து குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் குடியாத்தத்தில் இருக்க வாழக்கூடிய மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா தினம் தினம் அந்த டிராஃபிக்கில் அவங்க கஷ்டப்படக்கூடியவங்க, ஆம்புலன்ஸ் மாட்டிக்குது, ஸ்கூல் பஸ் மாட்டிக்குது, இப்போது அது ஃப்ரீ ஆகிடும். அது வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சத்துவாச்சாரியில் ஒரு 20 ஆண்டுகால போராட்டம், டெய்லி ஒரு உயிரிழப்பு, டெய்லி ஒரு உயிரிழப்பு. அந்த சத்துவாச்சாரி ஆர்டிஓ சந்திப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது டெய்லி ஒரு அப்போ 365 நாளில் ஒரு 300 உயிராவது அங்கே பலி வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு என்ன பண்ணலான்னும் போது எத்தனையோ வகையான டிசைன்ஸ் போட்டாங்க. எல்லாத்துலேயும் என்ன ப்ராப்ளம்னா சர்வீஸ் ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பக்கம் சர்வீஸ் ரோடு, அந்த பக்கம் சர்வீஸ் சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹை இது பெரிய பெடஸ்ட்ரியன் கிராசிங் போடலான்னா இடம் அடைச்சிக்கும். சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்தா எதுவுமே ஒரு அந்த கடைக்காரர்கள்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க, அங்கே கடை வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துல போட்டிங்கன்னா எங்கள் கடையெல்லாம் மறைச்சிக்கும், 2வது பைபாஸ் ரோட்டில் வண்டிகள் போகாது, சர்வீஸ் லைனில் போகாரம்னா என்ன வழின்னு உடனே இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு உட்காந்து பேசினோடனே ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி உடனே நகாய்கிட்ட பேசி அது கேட்டு வாங்கி உடனே அந்த இடத்துல ஒரு பூமி பூஜை நான் போட்டேன். எத்தனையோ பூமி பூஜைகள் நடைபெற்று கூட ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியல அந்த அந்த சத்துவாச்சாரியில். ஆனால் நான் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை
பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இம்மிடியட்டாக உட்காந்து 2.5 கோடி ரூபாய் பணத்தை சாங்ஷன் பண்ண சொல்லி அந்த இடத்துல அழகாக ஒரு சப்வே கட்டி இன்றைக்கி மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் ஒரு உயிர் பலி கூட இல்லாத அளவுக்கு அந்த சபையை கட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அது நடைமுறையில் இருக்குது. ராஜீவ்காந்தி ஆம்பூர் போனீங்கன்னா ராஜீவ்காந்தி சிலை பக்கத்தில் ஒரு அற்புதமான பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்கோம். சிங்கிள் போல் சிஸ்டம், அதாவது இது நடுவில் போல் இருந்தால் கீழே வந்து பிரீத்திங் ஏரியா கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இல்லாத ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இப்போ பிரிட்ஜு போட்டுட்டிங்கன்னா வால் போட்டு கடை இருந்ததுன்னா ஒரு டம்ப் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து நடுவில் சிங்கிள் போல் சிஸ்டம், அது சஸ்பெண்டட் பிரிட்ஜ் பெங்களூரில் இருக்க மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ப்ரைம் மினிஸ்டரோட அந்த இது ஹைவே ஸ்கீமில் நிறைய ரோட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மாநில சர்க்கார் கூட இணைந்து இப்போ பாலாற்றில் தடுப்பணை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை, அது எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட பேசினோம், ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட பேசினோம், முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சோம், உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி மத்திய சர்க்காரோட இணைந்தும் திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், மாநில சர்க்கார் கூட சேர்ந்தும் திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அணைக்கட்டில் வந்து பீஞ்சமந்தன் ஒரு மலைப்பகுதி கிராமம், பீஞ்சமந்த பாலாமேடுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, அங்கேருந்து மேலே கடந்த அமைச்சராக திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு அமைச்சர் ஒரு நாங்கள்லாம் மேலே ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், நாங்கள் இறங்கிட்டோம், ஒரு சின்ன மழை வந்தது மாட்டிக்கிட்டார் அமைச்சர், 5 மணி நேரம் நடந்தே வந்தார் சேத்துல. அவருக்கே அந்த நிலைமை என்ன, ஒரு பிரசவ வலி வந்துருச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி கீழே வருவாங்கன்னும் போது நாங்கள் உடனே தமிழக அரசுக்கிட்ட பேசி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேசி அதுக்கு NOC வாங்கி கொடுத்து, இந்திய சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து அதுக்கு ரோடு கிடையாது, இன்றைக்கி அந்த ரோடை போட்டு இன்றைக்கி மினி பஸ் ஏற்றுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மேலே ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலின்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கீழே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இதை நாங்கள் பண்ணி கொடுக்கலையா? இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் நிறைய தீர்த்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரோட பணிகள் என்னன்னா மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேணும், அங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் நடைபெற சிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கணும். இவைகளை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதை நான் நல்லாவே செஞ்சுருக்கேன். வேலூர் இப்போ வேலூர் தொகுதி மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, புதிதாக என்னென்ன விஷயங்களை வச்சுருக்கீங்க? இளைஞர்களுக்கு எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இளைஞருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு, 1. 2, வேலூரில் வேலூர், அதே அடுத்தது நீங்கள் குடியாத்தம், அதே மாதிரி வாணியம்பாடி, ஆம்பூர், ஆக 4 பெரிய நகரங்கள் இருக்குது. இந்த நகரப்பகுதியிலெல்லாம் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்னென்னா குப்பைகள். இந்த குப்பைகளை என்ன பண்ணுறோன்னா நாங்கள் அந்த குப்பைகளெல்லாம் எடுத்து ஊருக்கு வெளியே இன்றைக்கி இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டமாக கொண்டு போய் போட்டு இந்த குப்பைகளை அரசாங்கம் தரம் பிரித்து உரமாக கன்வெர்ட் பண்ணுறதுல, ஆனால் நாளுக்கு நாள் இந்த குப்பைகளோட அந்த குவான்டிட்டின்னு சொல்லக்கூடிய அளவு ஏறிக்கிட்டே போகுது, நான் மேனேஜபிளாக போகுது. மக்கள் தொகையும் கூடுது, மக்களுடைய உள்ளே வரக்கூடிய கம்யூட்டர்ஸும் ஜாஸ்தி ஆகிறாங்க. அதனால் இந்த குப்பைகளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. பெரிய பெரிய சிட்டிஸில் கூட, போபால் அந்த மாதிரி இல்லை டவுன்லலாம் கூட நிறைய இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த நகரத்துக்கும் வெளிப்புற பகுதியில் ஒரு இடத்துல அந்த குப்பைகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையத்தை ஒன்று ஏற்படுத்தி இந்த குப்பைகளெல்லாம் அங்கே கொண்டு போய் போட்டு அந்த ஊரை வந்து குப்பையில்லா ஊராக சுத்தமாக மாட்டினாவே அதுவே அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அந்த நகரம், நாளைக்கு சொல்லுவாங்க கதிரானந்த் வந்தான் குப்பையில்லா நகரமாக அந்த அந்த வேலூரும் சரி குடியாத்தமும் ஆம்பூரும் வாணியம்பாடியும் வந்திருக்குன்றத என்னோடய பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது செய்வேன். மக்கள் சொல்கிறாங்க கதிரானந்த் வந்தால் செய்வேனான்னு கேட்டால் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ செய்வேன்னு சொல்ல கண்டிப்பாக செய்வேன். சரிங்க சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். சார், பரபரப்பாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் வந்து போன தடவை உங்கள் கட்சிக்காக திமுகவுடைய வெற்றிக்காக வியூகங்களை அமைத்தார். இந்த முறை வந்து தொடர்ச்சியாக இப்போ சைலண்டாக இருந்தவர் பேட்டி கொடுத்தார். ஆனால் கடந்த 3 முறை அவர் கணித்த இதெல்லாம் பொய்யாக தான் போச்சு, கர்நாடகமும் சரி தெலுங்கானா சரி எல்லாமே பொய்யாக போச்சு. இப்போ வந்து ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கார், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 22 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பெற்றுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்பு மேலே எங்கள் தானைத்தலைவர் தலைவர் கலைஞரும் சரி, எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் சரி, அதுக்கு அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. வி கோ பை அவர் இன்ட்யூஷன் வித் அவர் பீப்புள்ஸ் வாய்ஸ். மக்களோட ஒலி என்ன, அது எங்களுக்கு என்ன ஒரு மனசில் எங்களுக்கு செய்தி சொல்லுதுன்றதை வச்சு தான் நாங்கள் போகிறோம். இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து எத்தனையோ கருத்து கணிப்புகளாக பொய்யாக்கியிருக்கிறோம், எத்தனையோ கருத்து கணிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போயிருக்கு, நடைமுறைக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமும் காட்டியிருக்கு. அதனால் கருத்து கணிப்புகள் மேலே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக நாட்டம் கொள்வதில்லை.
எங்கள் முதல்வரும் அந்த கருத்து கணிப்புக்காக அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எங்கள் தலைவர் கலைஞரும் அதுக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவைகளெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் மக்களோட மக்களாக நாங்கள் போகிறோம். ஊருக்குள்ளே போகும்போது நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் என் கையை பிடிச்சி இருக்க பிடிச்சி, அப்பா இந்த மோடியே வீட்டுக்கு அனுப்புங்கப்பா, இந்த மோடியாச்சியே வீட்டுக்கு அனுப்புங்கப்பா, மோடி வானாப்பா, நம்ம ஸ்டாலின் ஐயா கூட்டணி கொண்டாங்கப்பா. நீங்கள் சொல்லுங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்தியா கூட்டணி அப்படின்ற வார்த்தையை சொல்கிற அளவுக்கு அந்த கூட்டணி அங்கே போயிருக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். மோடி வேணாம், இந்தியா கூட்டணி வேணும், அதுவே கிராம பகுதியில் போய் சேர்ந்துருக்குன்னா அதோட தாக்கம் எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். ஆகையால் கருத்து கணிப்புகள் எங்களை பாதிக்கக்கூடியதல்ல, கருத்து கணிப்புகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதும் அல்ல. நாங்கள் மக்களிடம் செல்கிறோம், மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்குறோம், மக்கள் எங்களை ஜெயிக்க வைப்பார்கள், மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம். ஸோ தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய நலத்திட்ட பணிகளும் தான் உங்களை வெற்றிக்கு செல்லும் சொல்லி இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேட்டி கொடுத்து அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு, சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in.